இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். லூக்கா 17:15-16. டுடேஸ் பைபிள் வேர்ஸ். And one of them, when he saw that he was healed, returned and with a loud voice glorified God and fell down on his face at his feet, giving him thanks. Luke chapter 17:15-16. தேவனுக்கு நன்றி சொல்வது தேவனை மகிமைப்படுத்துவதாகும். நன்றி சொல்கிறவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்பதை ஆராய்ச்சியாளர்கள் பட்டியலிடுகிறார்கள். நன்றி சொல்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது, வலியை எளிதில் தாங்கிக் கொள்வார்கள், இரத்த அழுத்தம் குறைகிறது, நிம்மதியாக தூங்குவார்கள், ஆக்கப்பூர்வமான சிந்தனை இருக்கும், எப்போதும் விழிப்பாய் இருப்பார்கள், மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்வார்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்வார்கள், எளிதில் மற்றவர்களை மன்னிப்பார்கள், தனிமையில் இருப்பதாக வேதனைப்பட மாட்டார்கள், மற்றவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டே இருக்க மாட்டார்கள் என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. வாழ்க்கையில் நன்மை இருக்கிறது. நாம் பூரணமாக இல்லாவிட்டாலும் நம்மிடத்தில் நன்மை உள்ளது. பிரச்சனைகளும் பாரங்களும் வேதனைகளும் இருந்த போதிலும் நன்மையானவற்றை நாம் பார்க்க முடியும். தேவனுக்கு நன்றி சொல்கிறவர்கள் பிற மனிதர்களுக்கும் நன்றி சொல்வார்கள். அந்த நன்றி மறவா தன்மையால் அவர்கள் மற்றவர்களுடன் இனிமையாக பழகுவார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக துன்பப்படுகிற தம்முடைய பிள்ளைகளிடம் வந்து அவர்களுடைய ஆபத்து காலத்தில் தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். வேதனையில் அவர்களுக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தருகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்வீர்களா? இந்த நாளில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் சற்று யோசித்து பாருங்கள். தேவன் எந்த விதத்திலெல்லாம் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.